ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு சூப்பரான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தாங்க இந்த அளவு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சீரக சம்பா ரைஸில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் அரிசி ஊறிட்டுருக்க டைமில் தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் அதில் ஆட் பண்ணிக்கணும் டூ மினிட்ஸ்லேயே சாஃப்டாக நல்லா குக் ஆகிடும் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டோம்னா ஈவனாக நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிரியாணி இலை பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கடல் பாசி அப்புறம் ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை அரை கப்பு தயிர் ஒன்று ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி எல்லாம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடல் பாசி ஆட் பண்ணும் பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு சின்ன அளவு துண்டு மட்டும்தான் ஆட் பண்ணணும் ரொம்பவும் ஆட் பண்ணிடக்கூடாது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலை கொத்தமல்லி தக்காளி எல்லாமே அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு காலையில் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்களுக்குன்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பிரியாணி மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் தயிர் ஆட் பண்ணணும் இல்லைன்னா தயிர் அப்படியே திரி திரியாயிடும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு ஒரு திக்கான கிரேவியாக கிடச்சிடும் இதே மெத்தட்லையே நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காளான் பிரியாணி கூட செய்யலாம் நல்லா அதனுடைய ஆயில் பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான அளவு தண்ணி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் எப்பயுமே சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி வைப்போம் நம்ம இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததுனால ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக கொதி வந்ததும் மூடியை போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் மூடி ஓப்பன் பண்ணும் போதே அதனுடைய வாசனை ரொம்ப இருக்கு ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்